உலக தமிழர் அனைவருக்கும் வணக்கம். நவம்பர் மாத ராசி பலன் 2018. இந்த நவம்பர் மாச ராசி பலனை டீட்டெயிலாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஹெட்லைன்ஸ் டிவி. புதுசாக பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, ஏன்னா 500,000 அதிகமான ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணுறாங்க. மாதந்தோறும் பலன்களை பார்த்து உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகள் முடிவுகள் எடுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இதில் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி நடக்கலாம், நான் சொல்கிறது பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட பிறவி ஜனனகால ஜாதகம் இருக்குது, பர்த் சார்ட். இந்த பர்த் சார்ட் வந்து தனித்தனியே இருக்கும், உங்களுடைய யோகம் அவயோகம் உங்களுக்கு உண்டானது. இப்போ நான் சொல்கிற பொது பலனை எப்படி நீங்கள் கம்பேர் பண்ணணும்னா, உங்கள் ராசி லக்னம் தசை புத்தி உங்களுடைய ஜாதக அமைப்பு இதை வந்து நீங்கள் சூப்பர் இம்போஸ் பண்ணணும். இது எப்படி சூப்பர் இம்போஸ் பண்ணணும்னா, முதல்ல உங்கள் பர்த் சார்ட் எடுத்துக்கணும். அந்த பர்த் சார்ட்டில் உள்ள பிளானட்ஸை வந்து எங்கெங்கே இருக்குன்னு ரீட் பண்ணுங்கள். அதில் என்ன தசை நடக்குது அந்த பிளானட் வந்து உங்களுக்கு யோகர அவயோகரத்தை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு இப்போ கரண்ட் பிளானடரி மூவ்மெண்ட்ஸ், இப்போ அதை தான் நான் ப்ரிடிக்ஷனாக கொடுக்குறேன். இந்த கரண்ட் பிளானடரி மூவ்மெண்ட்ஸை சூப்பர் இம்போஸ் பண்ணி மேலே வச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஜனனகால ஜாதகத்திலிருந்து இந்த கிரகங்களோட நகர்வு எப்படி பலனை கொடுக்க போகுதுன்றதை நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஒருத்தருக்கு வந்து ஃபாரின் போகிற யோகம் அப்படின்றது ஜாதகத்திலே கிடையாதுன்னு வச்சுப்போம். இப்போ நான் வந்து ஒரு ராசிக்கு வந்து வெளிநாடு போகிற யோகம் இருக்குன்னு சொன்னால் அது பலிக்காது. அப்போது அந்த சுய ஜாதகத்தில் பர்த் சார்ட்டில் வந்து அந்த யோகம் இருந்தால் தான் இப்போ நான் சொல்கிற அந்த பலனை வந்து அங்கே அப்ளை ஆகும். ஒருவேளை பர்த் சார்ட்டில் சுய ஜாதகத்திலையும் அந்த யோகம் வந்து அந்த தசாபதி நடக்கும் பொழுது இப்போ நான் சொல்கிற இந்த பலன்கள் வந்து பலிக்கும். எதெல்லாம் உங்களுக்கு பிறவி ஜாதகத்திலேயே, அதாவது பிறக்கும் பொழுது அந்த யோகம் இருக்கோ, அதெல்லாம் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளில் வாய்ப்பு கொடுக்கும்போது பண்ணிகிட்டே இருக்கும். எல்லா பிளானட் பற்றியும் அதுதான் எல்லா ப்ரிடிக்ஷனும் கொஞ்சம் கவர் பண்ணி கொடுக்குறது. இப்படி தான் நீங்கள் சூப்பர் இம்போஸ் பண்ணி நீங்கள் இந்த ப்ரிடிக்ஷனை வந்து தெரிஞ்சுக்கணும். கும்பம் ராசி நவம்பர் மாத பலன். இந்த கும்பம் இந்த ராசியோடைய நாதன் யார்னா சனி. சனி 11 இடத்துல எப்போல்லாம் கும்பத்துக்கு வராரோ, பொதுவாக எந்த ராசிக்கு 11 இடத்துல சனி வந்தாலும், சனி மாதிரி ஒரு ஸ்லோ மூவிங் பிளானட், பலமான பாரமான வெயிட்டேஜ் அதிகமாக உள்ள ஒரு கிரகம் 11 இடத்துல வந்தால் லாபங்களை வாரி வழங்கும், பெரிய லெவலில் இன்கம் வந்து பார்க்கக்கூடிய ஒரு பலன் தான் இந்த சனி கொடுக்கறது. சரி, மற்ற பிளானட்ஸ்லாம் வந்து சப்போர்ட்டாக இருக்கானா, இந்த சுக்கரன் வந்து யோகமான ஒரு கோல். கும்பத்துக்கு எப்போவுமே சுக்கரன் ஹைலி ஃபேவரபிள் பிளானட். மகரம் கும்பம் ரெண்டு ராசிக்குமே வந்து சுக்கரன் தான் மெயினான கிரகம். ஒரு ஜாதகத்தில் வந்து மகர லக்னமோ இல்லை கும்ப லக்னமோ பிறந்து சுக்கரன் அவ்வளோ வலிமையாக இருந்தால், அது ஒருவேளை ஆட்சி பலத்தோடு இந்த சுக்கரன் இருந்தாலோ இல்லை சனியோட கனெக்டிங் கன்ஜெக்ஷனில் இருந்தாலோ எக்ஸ்ட்ராடனரியான ஒரு யோகத்தை கொடுத்துரும். சரி, இந்த கும்பத்துக்கு இப்போ எப்படி இருக்குன்னா, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சனி வந்து தனுரில் 11 இடத்துல, சுக்கரன் வந்து துலாமில். துலாமில் சுக்கரன் கும்பத்துலேருந்து நீங்கள் கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 9th ஹவுஸில் வந்துடும். 9th இடத்துல சுக்கரன் ஆட்சி பலம் தான், ஆனால் வக்ரம். இந்த வக்ரம் வந்து பின்னோக்கி வரக்கூடிய பலன். அடுத்தது வக்ர நிவர்த்தி எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நவம்பர் மாதம் 16th பதினாறாந்தேதி வக்ர நிவர்த்தி அடைஞ்சு இந்த சுக்கரன் ஃபார்வேர்டில் மூவ் ஆகிற டைமில் புதன் வக்ரம் அடைவார் 17th. ஸோ புதனும் சுக்கரனும் வந்து எதிரெதிரே சந்திக்கக்கூடிய ஒரு நிலைகள் உருவாகும். இந்த நிலைகள்லாம் நல்ல ஃபார்ம் தான், நல்ல ஒரு எனர்ஜி தான் அது. ஸோ கும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பத்துக்கு வந்து பொசிஷன் எங்கன்னு நம்ம மெயினாக எடுக்கணும். 9th, 10th, 11th ஹவுஸ்லாம் ஹைலி ஒரு பாசிட்டிவான ஒரு பொசிஷன் நம்ம எடுக்கிறோம். இந்த பாசிட்டிவான பொசிஷன்ஸில் இந்த கோவிலுடைய நகர்வெல்லாம் உண்மையிலேயே ஒரு பிக் ஹிட் கொடுக்கும். ஸோ கும்பம் பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாதம் பிளான் வெல், எக்ஸிக்யூட் வெல், சூப்பராக இருக்கும். அந்த மாதம் சிறப்பான பலன், ஏன்னா 10th குரு வந்தால் பதவி பறி போகுமே, வேலை போயிடுமா இல்லை ஏதாவது வாழ்க்கையில் ஏதாவது சரிவு வந்துடுமா, இது சரிவெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது 10th குரு வந்தால் பதவி பறி போகும் அப்படிங்கிறது, இருக்கும் பதவி வரைக்கும் புதியதொரு பதவி தேடி வரும். அப்போ இந்த 10th குரு இருக்கக்கூடிய இந்த அமைப்பு என்னென்னா, வேலையில் வந்து மாற்றம், ஒரு இது வரைக்கும் ஒரு டல்னஸ் இருக்குது, இது வரைக்கும் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துட்டுருக்கு, அந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து நீக்கக்கூடிய காலமாக இது அமையும். சூரியனும் குருவோட சேர்றது வந்து ஒரு ராஜயோகம். கும்பத்துக்கு சூரியன் 7th இடத்துக்கு அதிபதி. எப்பவுமே சூரியன் சனி வந்து வெவ்வேறு தத்துவங்களை கொண்ட கிரகங்கள், இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இணையிறது நல்ல விஷயம் கிடையாது. பட் ஆனால் சூரியன் குருவோட சேர்றது வந்து ஹைலி பாசிட்டிவ் அண்ட் ஃபேவரபிள். ஏன்னா இந்த வேதிக் ஆஸ்ட்ராலஜி சார்ட்லேயே கிங் பிளானட் ராஜ கிரகம் சொல்லப்படுறதே சூரியன் தான். அந்த கிங் பிளானட் ராஜ கிரகம் வந்து எப்போல்லாம் இந்த ஜூபிட்டர் குருவோடைய சேர்றாரோ, குரு வந்து யாருன்னா ஆலோசகர், அமைச்சர், ஆலோசகர், வழிகாட்டி, வழி நடத்துபவர். ஒரு குரு ஆசான் வழி நடத்துபவரோடு இந்த ராஜகிரகம் சேரும் பொழுது சரியான வழி நடத்துதல் இப்போ நடக்க ஆரம்பிக்கும். வழி நடத்துதல்லாம் என்ன, நல்ல ஆலோசகர், நல்ல அடையாளப்படுத்தக்கூடிய ஆலோசகர், வைஸ் அட்வைசர் கிடைக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த கும்பத்துக்கு. ஸோ நவம்பர் மாதத்தில் ஒரு நல்ல திட்டங்களும் நல்ல ஐடியாஸும் நல்ல ஆலோசனையும் உங்களுக்கு கிடைச்சி ஒரு ஃப்ரெண்ட் ஃபார்வர்டில் உங்கள் ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு சூப்பராக கிளிக் பண்ணி கொடுக்கும். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா எஜுகேஷனில், நீங்கள் ஜாப் தேடுறீங்கன்னா அந்த ஜாப்பில் பெட்டர் அட்வைஸ், நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு எந்த கண்ட்ரி எந்த கோர்ஸ் என்ன காலேஜ் அப்படின்றத சூஸ் பண்ணுற ஒரு நாலேஜ் அட்வைஸ், ஒரு மேரேஜ் லைஃப் யாரை சூஸ் பண்ணாலும் ஒரு குழப்பம் இருக்கா, சரியான தேர்வுக்கு ஒரு அடையாளம், ஒரு சோர்ஸ், ஒரு எனர்ஜி கனெக்டிவிட்டி. அதேமாதிரி மணி ஃப்ளோ, எந்த பார்ட்டில் போனால் நல்லா ஏர்ன் பண்ண முடியும், எந்த ஃபீல்டில் போனால் நல்லா ஏர்ன் பண்ண முடியும், இதெல்லாம் வந்து ஒரு நல்ல எனர்ஜியை கொடுக்கும். மெயினாக அரசியலில் உள்ளவங்களுக்கு கும்பத்தில் நல்ல ஒரு டைம் இது. பிஸ்னஸ் மெயினாக இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கும்பம் தான் பண்ணுவாங்க.
இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில், இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட தொழில், பெரிய நிறுவனம், பெரிய ஃபேக்டரி வச்சிருக்கிறது, மில்லு வச்சுக்கிறவங்க, இவங்க எல்லாருமே இந்த கும்பம் நிறைய கனெக்ட் ஆவாங்க. ஏன்னா இரும்புனாலே அது சனி, சனினாலே இரும்பு, இந்த கோள்களுடைய அமைப்புடையவங்க தான் அதெல்லாம் தொட முடியும், அதை வந்து அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக லீட் எடுக்க முடியும். பெரிய பிளான்ட், பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறவங்களாம் கூட இவங்க தான். அப்போது இந்த காலகட்டத்தில் பொது வாழ்க்கை, ஏன்னா பொது வாழ்க்கை சேவைக்கும் சனி முக்கியமான கிரகம். மக்களுடைய பிரச்சனை தீர்க்கிறது, மக்களுக்காக வாழ்றது, மக்களுடைய போராட்டத்தை சந்திக்கிறது. இந்த இடத்துல சூரியனும் குருவும் ஒன்றா கனெக்ட் ஆகும் பொழுது அரசியல் துறையில் உள்ளவங்களுக்கு பெரிய பதவி, பதவி முன்னேற்றம், முக்கிய பொறுப்பு இதெல்லாம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். அதுக்கப்புறம் சுக்கிரனுடைய புதன் கனெக்ஷன் வர்றதுனால சினிமா துறையில் உள்ளவங்க, கலைத்துறை, ஊடகத்துறை, பொதுத்துறை, சேவைத்துறை அல்லது ஓவியம், இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கலைத்துறையில் சேர்ந்தவங்களுக்கெல்லாம் இந்த புதனும் சுக்கிரனும் இணையிறது ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும், புகழ், முன்னேற்றம், அடையாளப்படுத்தல் இதெல்லாம் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பை வந்து உருவாக்கி கொடுக்கும். ஸோ கும்பம் இந்த மாதம் ரொம்ப சொல்ல போனோம்னா ஒரு சூப்பமான மந்தாக தான் இருக்கும். ஏன்னா ராகுக்கு இது இடையூறு கிரகங்கள் எதுவும் கிடையாது. செவ்வாய் வந்து 6ஆம் தேதி நவம்பர் மாதம் உங்கள் ராசிலேயே வராரு, கும்பத்திலேயே வராரு. செவ்வாய் அப்போல்லாம் கும்பத்துக்கு வராரு, அப்போல்லாம் வந்து நோய்கள் இருந்தால் நோய்களை நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஏதாவது மெடிசன் எடுக்க வைக்கும். ஏன்னா மார்ஸ் தான் வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்த்தை வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணும். ஒரு ஜாதகத்தில் வந்து நோயே இல்லாமல் வாழணும்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் கெட்டு போகாமல் சுபர்கள் பார்வையில் நல்ல நட்சத்திரத்தில் நல்ல வீட்டில் இருந்தால் உடல் புஷ்டி, தீர்க்க ஆயுள், நீண்ட ஆரோக்கியம். அப்போ கும்பத்தில் வரக்கூடிய இந்த செவ்வாய் என்ன பண்ணுவாருன்னா நோயின் பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பை கொடுக்கும். மேரேஜ் பாஸ்பெக்டஸில் பார்க்கும்பொழுது இந்த கும்பத்துக்கு தடை எதுவும் கிடையாது. கரெக்டான தேடுதல் இருந்தால் பார்ட்னருடைய ஸ்டார் நல்லா இருந்தால் டெஃபினட்டாக மேட்சிங் ஆகிடும். சைல்டு பர்த்தும் சேம், ஒன்றும் பெரிய தடங்களோ பெரிய தோஷங்களோ பெரிய குறைகளோ கிடையாது. உங்கள் சுயதாத திசையும் நல்லா பொருந்தினால் நிச்சயமாக கும்பம் சிறந்த மாதம் நவம்பர் மாதம். இந்த நவம்பர் மாத ராசி பலன் தவிர இந்த புத்தாண்டு பலன், அதாவது 2019 கூட நியூ இயர் ப்ரெடிக்ஷன் அப்லோட் ஆயிருக்கு. நியூமரோலஜி, வாஸ்து, ஜெமாலஜி, ருத்ராட்சம், அதர் ரெமிடிஸ், நட்சத்திர பொருத்தங்கள், நிறைய ப்ரோக்ராம்ஸ் அப்லோட் ஆயிருக்கு. ஒவ்வொரு நேம் என்ன லெட்டரில் ஸ்டார்ட் ஆகுன்ற ப்ரோக்ராமும் நிறைய இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உள்ள சர்ச் பண்ணி பாருங்கள். கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ஒரு ரீடிங் கிடைக்கும், நிறைய பெனிஃபிட்ஸ், நிறைய நாலேஜ் வந்து நீங்கள் கெயின் பண்ண முடியும். டிஸ்பிளேல தெரிய என்னோட நம்பர் ஆட் பண்ணி வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜாக ஷேர் பண்ணி அப்பாயின்மெண்ட் வேணும்னா ஃபார் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம், உங்களுடைய பர்சனல் சார்ட் டிஸ்கஷனுக்காக. ப்ளஸ் வந்து நீங்கள் நிறைய பேர் கேட்டதுக்காக இந்த ருத்ராட்சம், இந்த ஜெம் ஸ்டோன், பிரமிட்ஸ், வாஸ்துவில் ரெக்டிஃபிகேஷன் நிறைய பேர் கேட்குறீங்க, அதில் பிரமிட்ஸ் சஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் கூட உங்களுக்கு தேவைனாலும் இப்போ ஒரு டீம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன், அது தேவைனாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணலாம், பெனிஃபிட்ஸை வந்து பயன்படுத்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண்.